ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஓஎஸ் எப்படி அப்டேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டலினா இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன ஓஎஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆப்பிள் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அபவுட் தி மேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓஎஸ் என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது காமிக்குது பாருங்கள், மேக் ஓஎஸ் கேட்டலினா இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் அப்டேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக ஒரு விண்டோ வரும், அதில் வந்து நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ் என்ன அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது காட்டும். இப்போ வந்து நமக்கு மேக் ஓஎஸ் மானிட்டரி காட்டுது. ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்டலினா, இப்போ நம்ம அப்டேட் பண்ண போகிற வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரி. ஸோ இதில் போயிட்டு அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அப்கிரேட் நவுங்கிறது. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 12 GB இருக்குது, 12.41 GB இருக்குது. ஸோ அது டைம் அந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு, நான் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து இந்த டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லி மெசேஜ் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அப்டேட் ஆயிடுச்சு பாருங்கள், இன்ஸ்டாலிங் அப்டேட்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த மெசேஜ் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்கிங் ஃபார் அப்டேட்னு ஒரு மெசேஜ் வரும், இதோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் ஒரு விண்டோ வந்துடும், அந்த விண்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற விண்டோவை இக்னோர் பண்ணிடுங்க, பின்னால் இருக்கிற விண்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அந்த கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் இருக்கும், அது ரீட் பண்ணணுன்னா ரீட் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் அகெயின் கண்டினியூன்னு சொல்லி வருது. ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பவர் அடாப்டர் நான் கனெக்ட் பண்ணதுனால இந்த மெசேஜ் வருது. ஓகே, நான் பவர் அடாப்டர் இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டாலிங் பார்த்தீங்க அப்படின்னா 17 minutes டைம் காட்டுது. ஸோ இந்த 17 minutes நீங்கள் வெயிட் பண்ணணும். நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இதோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருந்தால் க்ளோஸ் பண்ண சொல்லும். ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த க்ளோஸ் மெசேஜ் அதுக்கு கேட்குது. அதுக்கு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீஸ்டார்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரீஸ்டார்ட் ஆகிட்டுக்கு. ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 minutes பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ அந்த 30 minutes நீங்கள் வெயிட் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும், இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு வந்து உள்ளார போயிடும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேக் அனலட்டிக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து செக் பாக்ஸ் டிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்குங்க, வேணாட்டி சும்மாவே கண்டினியூ கொடுத்துக்குங்க. ஸோ நான் இப்போ வந்து கண்டினியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும், கேட்டு கொடுத்துவீங்க அப்படின்னா டைரெக்டாக உள்ள வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அபவுட் தி மேக்கில் போய் பார்த்தோன்னா நம்ம ஓஎஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.